டேஸ்ட் தி டெய்லி. கோவையில் மின் இணைப்புக்கு ஊழியர்கள் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்யாணி வீட்டிற்கு கட்டுமான பணிகள் மேற்கொண்ட போது தற்காலிக மின் இணைப்பு வழங்கப்பட்டது. பின் தாழ்வழுத்த மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பித்த நிலையில் அங்கு பணியில் உள்ள முகவர் நாச்சிமுத்து மற்றும் புஷ்பாகரன் ஆகியோர் 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே மின் இணைப்பு வழங்க முடியும் என்றும், இல்லையென்றால் மின் இணைப்பு வழங்க முடியாது என கூறியுள்ளனர். செந்தில் பாலாஜி மீண்டும் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து மீண்டும் மின்துறையில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை வெளியானதால் குடிமகன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி கோணாங்குப்பம் கிராமத்தில் சட்டவிரோதமாக மது விற்ற பார்த்தசாரதி என்ற இளைஞரை காவல்துறையினர் பிடித்தபோது அவர் கையில் வைத்திருந்த வெள்ளை பையில் 40 மது பாட்டில்கள் இருந்ததாகவும், அதில் 2 மது பாட்டில்கள் போதை அதிகம் வருவதற்காக ரசாயனம் கலக்கப்பட்டதாகவும், இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞரை கைது செய்த பின்னர் அந்த 2 மது பாட்டில்களையும் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் மங்களம்பேட்டை பகுதியில் தலைவிரித்தாடும் கள்ளசந்தை மது விற்பனைகளை கையாளாகாத ஸ்டாலின் அரசு தடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அங்கன்வாடி பழைய மதில் சுவர்கள் மீது தரமற்ற முறையில் புதிய சுவர்கள் கட்டப்பட்டு வருவதற்கு பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 34வது வார்டுக்குட்பட்ட பாப்பா ஊரணி பகுதியில் சுமார் 50 குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடி கட்டிடத்தை முழுமையாக பராமரிப்பு பணி செய்யாமல் கட்டிடத்தின் பழைய மதில் சுவர்கள் மீது புதிய சுவர்கள் கட்டப்பட்டு வருகிறது. திமுக கவுன்சிலரின் உதவியோடு திமுக ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற முறையில் 5 லட்ச ரூபாய் மதிப்பில் பணிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் படிக்கக்கூடிய மாநகராட்சி அங்கன்வாடி கட்டிடங்கள் தரமானதாக கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள ராஜகீழ்பாக்கம் ஏரி முழுவதும் ஆகாய தாமரைகள் நிறைந்து கழிவுநீர் குட்டை போல் மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ராஜகீழ்பாக்கம் ஏரிதான் அப்பகுதி முழுவதும் முக்கிய நீர்வள ஆதாரமாக இருந்து வரும் நிலையில், தற்போது ஏரி முழுவதும் ஆகாய தாமரைகள் படர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும், மேலும் ஏரிக்கரைகள் முழுவதும் புதர்மண்டி கிடப்பதால் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குடும்ப ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் ஏரிகளை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மகாராஷ்டிரா கடற்கரை பகுதிகளில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 13ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களிலும் உட்புற பகுதிகளிலும் பல இடங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வியாழனன்று முற்பகல் நிலவரப்படி புதுவையில் 9 சென்டிமீட்டர் மழையும் தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது.